முத்து தெரிக்க ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம். முத்து தெரிக்க என துவங்கும் திருத்தணிகை திருப்புகழ். முத்து தெரிக்க வளர் இக்கு சிலை கை மதன் முட்டத் தொடுத்த மலராலே. தனக்குள் இருக்கும் முத்து வெளியே தெரித்து விழும்படியாக முற்றி வளர்ந்துள்ள கரும்பை வில்லாக கையிலே கொண்ட மன்மதன் அடியோடு நன்றாக செலுத்தின மலர் அம்புகளாலும் முத்த திருச்சலதி முற்ற துதித்த தீயென முற்பட்டெரிக்கு நிலவாலே. முத்துக்களை தன் அகத்தை கொண்ட அழகிய கடலின் பரப்பிலே உதிக்கின்ற தீ நெருப்பு போன்று எதிர்ப்பட்டு வீசும் நில ஒளியாலும் எத்தத்தையர்க்கும் இதமிக்கு பெருக்க மணி இப்பொற்கொடிச்சு தளராதே. எல்லா கிளி போன்று பெண்களுக்கும் அலர்மொழி பேசுவதால் வரும் இன்பம் பெருகி பொருந்துவதைக் கண்டும் இந்த பொற்கொடி போன்றவள் நாயகி தளர்ச்சி உறாத வண்ணம் எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றைத் தினத்தில் வரவேணும். எந்த திக்கில் உள்ளவர்களும் போகின்ற வெற்றி விளங்கும் திருத்தணியிலே இன்றைய தினத்திலே வந்துள்ள வேண்டும். மெத்த சினத்து வட திக்கு குலச்சிகர வெற்பை தொலைத்த கதிர்வேலா மிகுதியாக கோபித்து வடதிசையிலே இருந்த சிறந்த சிகரங்களைக் கொண்டிருந்த மலையை கிரௌஞ்ச மலையை தொலை செய்த ஒளிவேலனே மிச்சி குரத்தி தனமிச்சித்து அணைத்து உருகி மிக்கு பனைத்த மணிமார்பா. மிச்சி புகழ்ந்து குரத்தி வள்ளியின் கொங்கை மீது ஆசைப்பட்டு அவளை அணைந்து உருகி மிகவும் பெருமையை அடைந்த அழகிய மார்பனே மத்த பிரமத்தர் அணி மத்த சடை பரமர் சித்தத்தில் வைத்த கடலோனே. வெறி மிகுந்த பித்தரான பரமர் ஊமத்தம்பு அணிந்த சடைப்பரமர் தமது உள்ளத்திலே வைத்து போற்றின திருவடிகளை உடையவனே. முருகவேள் தமக்கு உபதேச குரு ஆதலின் அவரது திருவடிகளை தமது உள்ளத்திலே சிவபெருமான் தரித்தார். வட்டத்திரைக் கடலில் மட்டித்து எதிர்த்தவரை வெட்டித் துணித்த பெருமாளை. வட்ட வடிவமுள்ள அலைவீசும் கடலில் அசுரர்களை முறித்து அழித்து எதிர்த்து நின்றவரை வெட்டி துண்டாக்கிய பெருமாளி திருத்தணியில் இற்றைத் தினத்தில் வரவேணும்.
சரவணபவோ.